ஞானம் என்றால் என்னவென்று மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றீர்கள். நான் அந்த லிபரேஷன் விடுதலை பற்றி சிறிது விளக்கமாக சொல்கிறேன். அதாவது நமக்கு உள்ளதெல்லாம் வந்து நம்முடைய இதுல வந்து நம்முடைய மனோ இயக்கமே வந்து ரெண்டு பார்ட்டா இருக்கு. ஒன்னு வந்து கான்சியஸ்னஸ், இன்னும் வந்து இன்டலெக்ட். இன்டலெக்ட்ங்கிறத நம்ம அறிவுபூர்வமா என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமா ஒரு நாலேஜ் ஒரு நாலேஜ் லெவல்ல புரிஞ்சுக்கிறோம். ஒரு நபருடைய பெயர் கொடுத்து புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதெல்லாம் கான்சியஸ்னஸ் இதெல்லாம் உணர்வுகள் உணர்ச்சிகள்ங்கிறதெல்லாம் அது பேர் கொடுக்கணும்னு கூட அவசியம். நீ பேர் கொடுக்கலன்னா கூட உணர்ச்சி தெரியும். இப்போ நமக்கு வந்து இன்பம் ஏற்படுது, துன்பம் ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுது, இதுக்கெல்லாம் நம்ம பேர் கொடுக்கலன்னாலும் கூட அது வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சியை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து கான்சியஸ் லெவல். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்டது தான் வந்து நம்முடைய லிபரேஷன் சொல்றோம். இந்த இன்டலெக்ட் சம்மந்தப்பட்டது வந்து ஞானம்னு சொல்றோம். இன்டலெக்ட் வந்து என்ன பண்ண, ரெண்டுக்குடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு சொல்லி இந்த இன்டலெக்ட் பார்ட் வந்து கையில பொறுப்படுத்துது. அப்போ அது எவ்வளவுதான் பொறுப்படுத்தாலும் அந்த உணர்ச்சிகளை நம்ம சரி பண்ணவே முடியாது. ஏன்னா இன்டலெக்ட் பார்ட் கையில அது அடங்குறதே இல்லை. இந்த இன்டலெக்ட் பார்ட் கையில உணர்ச்சிகள் வந்து நம்முடைய கான்சியஸ் பார்ட் வந்து அது சுதந்திரமா இருக்கு. அது நாம வந்து நாம என்ன பண்ணிடலாம், அந்த இன்டலெக்ட் பார்ட் வந்து அது சரி பண்ணிடலாம், நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கிடலாம்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதோட போராடிக்கிட்டே இருக்கும். அப்படி போராடினதுன்னா வாழ்க்கை முழுது எத்தனை ஜென்மம் எடுத்து போராடினாலும் அந்த போராட்டம் தீரவே தீராது. அப்போ அதை வந்து நம்ம முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அது ஏதாவது ஒரு வழியில நம்ம அறிவுபூர்வமா ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுட்டாலும் சரி, என்ன சரணாகதி வழியில வந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில நம்ம அந்த சரி பண்ற பொறுப்பு எடுக்காம இருந்தோம்னு சொல்லி சொன்னா அந்த கான்சியஸ்னஸ் என்ன ஆகுது, எந்த உணர்ச்சியா இருந்தாலும் அது வினாடி நேரத்துல போயிட்டே தான் இருக்கும். அது அது வந்து போக மாட்டேன்னு சொல்லி எந்த உணர்ச்சியுமே சொல்றது இல்லை. இப்போ அந்த உணர்ச்சிகள் வந்து தானாகவே ஃப்ளோ ஆகிறதுக்கு பேர் தான் லிபரேஷன் சொல்றோம். இப்போ இது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த லிபரேஷனுங்கிறது நேச்சுரலாகவே இருக்கு. நாம என்ன பண்ணீங்கன்னா ஏதோ பண்ணணும்னு நினைச்சு அந்த லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ நம்ம டிஸ்டர்ப்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஒரு அன்டிஸ்டர்ப்டு லிபரேஷன் நம்ம சொல்லிடலாம். நாம தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். நம்ம லிபரேஷன்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துக்கிறோம். இல்லைன்னா டிஸ்டர்ப்டு லிபரேஷனாக இருக்கு, அன்டிஸ்டர்ப்டு லிபரேஷன் போயிடும். லிபரேஷனை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து நேச்சுரல் ஸ்டேட்டே லிபரேஷன். ஏன்னா நாம வந்து எதையாவது கொண்டு வந்தோம்னா அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். அது வந்து கொண்டு வந்தான்னு சொன்னால் அது சரியானதாக இருக்காது. லிபரேஷனுங்கிறது நேச்சுரல் ஸ்டேட். நம்ம உணர்ச்சிகள் வந்து தானாக வந்து தானாகவே மறைகிறதுக்கு பேர் தான், ஏன்னா அது வந்து ஒரு மூவி, ஒரு ஃப்ளோயிங்க்கு பேர் லிபரேஷன். அது சுதந்திரமாக தான் இருக்கு. அந்த அது வந்து வந்து தானாக வந்து தானாக மறைகிறது வந்து சுதந்திரமாக செயல்படுறது வந்து லிபரேட்டட் ஃபீலிங், லிபரேஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம உணர்ச்சிகளை பொறுத்தளவில் கான்சியஸ்னை பொறுத்தளவில் லிபரேஷன், இன்டலெக்டை பொறுத்தளவில் அது வந்து அறிவு அல்லது என்லைட்டன்மெண்ட் எல்லாமே வந்து இன்டலெக்ட் பார்ட். நடைமுறை காலகட்டத்தில் வெற்றி தோல்வின்னு இருந்திருக்கு. நம்ம வந்து வெற்றினாவே வந்து ஒன்றுமே ஏற்றுது, மனசும் அகம் புறமும் ரெண்டுமே ஏற்றுது. நம்ம தோல்வியை வந்து மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. ஆனால் அந்த விஷயத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் திங்கிங் முடிவாங்க. என்ன அதாவது நம்ம வெற்றியை நம்ம சுதந்திரமாக ஏற்றுக்கிடுறோம், தோல்வி வந்து நமக்கு மனசு பாதிக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பில் வந்து மனசு பாதிக்காமல் இருக்கணும்னுட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. பாதிச்சா பாதிச்சு கொடுத்து விட்டுருங்க, ஏன்னா பாதிக்க தான் செய்யும். ஏதாவது வந்து இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், நீங்கள் பாதிச்சா பாதிச்சுட்டு போட்டுன்னு நினைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும், அந்த பாதிப்பு சீக்கிரம் போயிடும். பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கும்போது கூட கொஞ்சம் நேரம் இருக்கும் அந்த பாதிப்பு இருந்துகிட்டே. இது பிரச்சனை அப்படி தான் இருக்குது. உண்மையிலே வந்து மனசை பாதிக்காத நிலையில இருக்கிறதுன்னு சொல்றது வந்து அதோட ஒரு இயற்கைக்கே விரோதமானது. உண்மையிலே வந்து எதாவது ஒன்று ஒரு பண்ணுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னில் இருந்தாலும் கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ண தான் செய்யணும். இப்போ நீங்கள் அந்த சுவரில் வந்து ஒரு பந்து தீ போட்டிங்கன்னா பந்து திருப்பி வரதான் செய்யும். ஏதோ வகையில் ரியாக்ஷன் வரதான் செய்யும். எந்த ரியாக்ஷனுமே இல்லைன்னு சொன்னால் அங்கே வந்து உயிர்த்தன்மே இல்லைன்னே இருக்கும். இந்த கண்ணாடி கண்ணாடியே இல்லை, கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ஷனே பண்ணலன்னு சொல்லி அந்த கண்ணாடியே கிடையாது. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படணும்னு சொன்னால் உங்களுக்கு உணர்ச்சியே இல்லைன்னு இருக்கும். அதனால எந்த பாதிப்பு ஏற்படுத்துறது தான் கரெக்டுன்னு எடுக்கிறது தான் சரியானது. எந்த நீங்கள் வந்து பாதிப்பு ஏற்படுனா அதுதான் ஆரோக்கியமானது. பாதிப்பை ஏற்படலைன்னு சொன்னால் தான் இங்கே ஏதோ ரிப்பேர் ஆகிட்டுன்னு இருக்கும். உண்மையிலே பாதிப்பு ஏற்பட்டால் தான் கரெக்டு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏற்பட்ட பாதிப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் உங்களுடையது.
எதிர்ப்பு பார்ப்பட்டதை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இருந்தா இருந்துட்டு போட்டேன்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். உண்மையிலே வந்து எந்த பிரச்சனையுமே வந்து உங்க எதிர்பார்ப்பினுடைய அடிப்படையில தான் வருது. இப்போ உதாரணம் இப்படி நடந்துடணும் நீ நினைக்கும் பொழுது நீங்க நினைச்சதுக்கு சாதகமா ஒண்ணு நடந்ததுன்னா சந்தோஷமா இருக்கு. உங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியே நடக்குதுன்னு சொன்னா சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கு. இந்த எதிர்பார்ப்புக்கு விரோதமா நடந்துன்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ஒரு துக்கம் வரும்பொழுது ஒரு வருத்தம் வரும்பொழுது என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னா அந்த வருத்தம் நம்மளோட போயிடணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா பழையபடி நீங்க எதிர்பார்ப்பு தான் கூட்டிட்டு வரீங்க. ஏன்னா அந்த எதிர்பார்ப்புல இருந்துதான் துக்கமே வருது. நீங்க பழையபடி எந்த துக்கமும் போயிடணும்னு ஒரு எதிர்பார்க்கறீங்க, அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னா முதல் அடி எதிர்கொள்ளுங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு தான் வரும். எதிர்பார்ப்பு போயிட்டுன்னா அந்த துக்கமும் வராது. அப்ப நீங்க உண்மையிலே வந்து இருந்தா இருந்துட்டு போட்டீங்கன்னா அது சீக்கிரம் சால்வ் ஆயிடும். நம்ம அந்த ஒண்ணுமே பண்ற அதனால சம்மந்தம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறது தெரிஞ்சதுனால அது நேச்சுரலாவே போயிருது. இது ஏதாவது பண்ணணும் பண்ணணும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு உணர்வு இன்னும் கொஞ்சம் ரினியூவல் ஆகிட்டே இருக்கு. எதிர்பார்ப்பு உணர்வு தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துட்டே இருக்கு. அப்ப அதுக்கு பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டே தான் அக்ரவேட் ஆகிட்டே தான்.